ஏய், உண்மையை சொல்றியா இல்லையா? உண்மையை சொல்றியா இல்லையா? மேடம் எனக்கு தெரியாது மேடம், ப்ளீஸ் மேடம் நம்புங்க மேடம். சார், என்ன சொன்னால சார் எவ்வளவு அடிச்சாலும் சொல்ல மாட்டேன்றா சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க, இவகிட்ட இருந்து எப்படி உண்மை வாங்குறேன்னு பாருங்க. எதுக்கு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த கேஸை முடிச்சு விட வேணீங்க? சார், அவர் தான் அந்த கவுன்சிலர் மர்டர் பண்ணிட்டார், அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணுங்க மேடம். எவிடன்ஸ் இல்லையே சார், ஆனா இவளுக்கும் அந்த மர்டருக்கும் ஏதோ லிங்க் இருக்கு சார். ஓகே, அந்த கவுன்சிலருக்கு பையனு புள்ளை இருந்தாங்களே, அந்த பையனை அந்த புள்ளை லவ் பண்ணிட்டா, அதுக்கு தடை இருந்தவங்க அப்புறம் மர்டர் பண்ணிட்டா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க மேடம். எவிடன்ஸ் இல்லையே சார். நம்ம ஆளுங்க ரெண்டு பேர்த்த ரெடி பண்ணுங்க மேடம், இதெல்லாம் சொல்லி தரணும் டிபார்ட்மெண்ட்டுக்கு. சார் சார் ப்ளீஸ் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார். இப்போ நீயே சொல்லு என்ன நடந்ததுன்ட்டு. சார் சார், என் ஃப்யூச்சருக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்கிறேன் சார். எவ்வளோ ஆச்சுங்க? 100 ரூபீஸ் ஆச்சு. சரி, ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்து கொடுக்கட்டுங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் வந்துட்டு கால் பண்ணு. இதுதான் என்னுடைய நம்பர். ஓகே. அம்மா, இன்னைக்கு என்னடா ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? தமிழ். தமிழா? வேற எது கொடுத்தாங்க? வேற எது இல்லை. ஏன் இப்படி முழிக்கிற? செய்தித்தா வந்து என் நம்பர் கேட்டிருக்கா, அதனால தான். உனக்கு எது நம்பரு? உங்க நம்பர் தான். ஏன் நம்பர் கொடுத்தியா? உன்னை யாரு என்னை கேட்காம எல்லாத்தையும் என் நம்பர் கொடுக்க சொன்னா? முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு நம்பர் கேக்குதா? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இதுக்கு இது மேட்ச் பண்ணிடு, இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வை, இதெல்லாம் எழுதாம இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் எழுது சரியா? சரி, வேற எது கொடுத்தாங்க சொல்லு. சரி, யார் இது? நம்பால் தான், வேற யாரு? நீ படி. என்ன ரிப்ளை இருக்கும்? ஹலோ. ஓ, ஸோ பாண்டியன் ஸ்டோர் பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? கதிர் என்ன வாங்கி கொடுத்தா எனக்கு என்னடி? வேற எப்படி சொல்ல சொல்கிற? Thank you.
ஹலோ ஹலோ ஹலோ, யார் நீங்க? எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? 1000 விண்மீன்கள் கொட்டி கிடக்கும் உன் கண்கள், அந்த நிலவே வெக்கப்படும் உன் முகம், என் குழந்தை பருவத்தை மீண்டும் கொண்டு வரும் சிரிப்பு, மொத்தத்தில் நீ ஒரு அழகு தேவதை. நம்ம என்ன அவ்வளோ அழகாக இருக்கும்? ஓகே சொல்லுங்க. உங்களை பார்த்ததுல இருந்து ஐ கனாட் ஸ்லீப், சாப்பிட முடியல, எங்க பக்கம் நீங்க தான் இருக்கீங்க, ஐ கனாட் கண்ட்ரோல் மை செல்ஃப். ஓகே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? I think நாளைக்கு சொல்றேன். இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் இப்பவே சொல்லுங்க, இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிடும். அப்போ எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும், அப்படி பண்ணீங்கன்னா நான் உங்க கண்ணை பார்த்து சொல்றேன். நிஜமாவா? ஓகே சொல்லுங்க. உங்க வீட்டு பக்கம் இருக்கிற கவுன்சிலர் பத்தி டீடைல்ஸ், அவர் எத்தனை மணிக்கு வெளில போவாரு வருவாரு சொல்லுங்க. 7 மணி கவுன்சிலரா? அம்மா, அவரை பத்தி ஏன் கேக்குறீங்க? அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா? இல்லை, அவங்கள என் ஃப்ரெண்ட் லவ் பண்ணுறான். அவங்க வீட்டில் லேண்ட்லைன் மட்டும்தான், செல்ஃபோன் கிடையாது, ஸோ காண்டாக்ட் பண்ணாதான். அப்போது 7:10 மார்னிங் கண்ணு முன்னாடி இருப்பேன், உன் கண்ணை பார்த்து நான் சொல்கிறேன். ஹலோ ஹலோ, உங்கள் பேர் என்ன மட்டும் சொல்லிட்டு போங்க. ஹலோ ஹலோ, ஐயோ, இனி காலையில் விடிஞ்சாதான் வந்து நிற்பானா? நிற்பானா மாட்டானா? சொல்லுவானா மாட்டானா? ஐயோ, நம்ம ஏன் ஃபோன் மேலே பைத்தியம் ஆகிட்டோம்? சே, யாராக இருக்கும் நமக்கு இப்படி ஒரு நிலைமையா? இந்த ஃபோன்னால தானே என்ன? சே, சரி வெயிட் பண்ணி தான் பார்ப்போம், காலையில் என்ன நடக்கும். சொல்லிடுவானா சொல்லலண்ணா? இல்லை இல்லை, சொல்லிடுவான் சொல்லிடுவான். அச்சோ, ஸோ சொல்லிட்டா கமிட் எடுத்தா, ஐயோ சாண்டிதான். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, அவர் வந்துட்டாரா? அவர் இன்னும் வரலைங்களே. ஹலோ ஹலோ, ஆ அவர் வந்துட்டாரு. ஹலோ, கன்ஃபார்மா? ஆ கன்ஃபார்ம், அவர் வந்துட்டாரு. தேங்க் யூ பேபி, தேங்க் யூ ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஹலோ, வாங்க. Happy birthday, sir! Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Sir, இது தான் நடந்தது. சார், இவன் சொன்ன நம்மளோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணதில் அந்த சிம் கார்டு யூஸ் பண்ணவங்க இறந்து போய் 6 மாதம் ஆச்சு சார். ஐஸ் கியூப்பை கத்தியாக யூஸ் பண்ணதுனால ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க சான்ஸே இல்லை சார். இருந்தா அன்வான்ட் கால்ஸும் அன்வான்ட் மெசேஜும் ரிசீவ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க.
குரு, கவுன்சில் இருக்கிற 2 லட்சம் ஜாஸ்தி, அது 1.5 லட்சம் ரூபா வேஸ்டாக போச்சு. இப்போ இருக்கிறத 50-50 தான் கை. இட்ஸ் அ கேம். பணம் சம்பாதிக்கல, ஒரு த்ரில் வேணும், அப்போ தான் லைஃபை கிக்காக போகும். அந்த டோனியை வர சொன்னே என்னாச்சு? நெக்ஸ்ட் பிளானா? அவன் ரொம்ப பேசுவானே. அவனை மாதிரி ஆளுங்க தான் பணத்துக்காக வேலை செய்யாமல் தனக்காக வேலை செய்வாங்க. ஈகோ. குரு, ஈ சந்தி. குட் மார்னிங் குரு. யா, குட் மார்னிங் டோனி. எனக்கு ட்ரோஜன் வைரஸோட பின்கோடு வேணும். 100 பேங்கா? எஸ். இது என்னால் பண்ண முடிஞ்சா மட்டும் பண்ணுறேன், இல்லைனா ஐ எம் சாரி. எஸ், யூ ஆர் கிங் மேட். செம்ம சேலஞ்சிங்காக இருக்கு. எங்கெங்கேயோ லிங்க் வச்சுருக்காங்க. எஸ், ஐ காட் இட். ஏ 9480 ட்ரோஜன் வைரஸ். வோ, வாட்ஸ் அப் மேன். இப்போ நான் என்ன பண்ணும்? இந்த வைரஸை எல்லா ஆப்லையும் இன்ஸ்டால் பண்ணு. இந்த ஆப், கிட்ஸ் கேம், பான் வீடியோ அண்ட் அன்வான்ட் ஆப்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா, ஒன்ஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். ஓடிபி கூட ஓகேவா? இங்கே நீ நினச்சதை விட கேஷ் உங்களுக்கு அதிகமாகி வந்துடும். பாய் டோனி. உன் பிளான் புரியலையே. இனி நமக்கு தீபாவளி தான். குரு, என்ன பண்ண போகிற? வெயிட் அண்ட் சி. என்ன, காசு எதுவுமே இல்லை. ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாலும் டீக்ளைன் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காப்பா. ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நாளைக்கு பொண்ணு கல்யாணம்மா. கேஷ் எடுக்கலான்னு வந்தேன், கேஷ் வரமாட்டேங்குது. இன்றைக்கி செகண்ட் சிலிண்டர் வேறையா, பேங்க் லீவ் இருக்குது. அதான் என்ன பண்ணணுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்ருக்கேன். எந்த பேங்க் சார்? எஸ்பிஐப்பா. ஏதாவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அங்கே ஃபோன் பண்ணி பாருங்கள் சார், ஏதாவது ஐடியா தருவாங்க. ம், சரிப்பா. ஹலோ சார். சார், நான் சிவா பேசுகிறேன் சார். என் பொண்ணு கல்யாணத்துக்காக லோன் போட்டுட்டு இருந்தேன் சார், சாங்ஷன் ஆயிருந்துச்சுல சார். அந்த சிவா பேசுகிறேன் சார். ஆமாம், சொல்லுங்கள் சார். ஏடிஎம் போயிருந்தேன், கேஷ் வரலன் சார். அதான் என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்ருந்தேன் சார். என்ன சார், இன்றைக்கி லீவ் சார், இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டிங்களா சார்? என்ன பண்ணணும்னு தெரியலங்க சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள். ஹலோ சார், 32-82-44-82-52-282 சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ. ஹலோ சார். உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாகவே ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் கேட்டு பாருங்க, நான் அவுட்டிங்கில் இருக்கேன், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சார், அப்படியெல்லாம் சார் ஆன்லைன் பர்சஸா? அப்படி யாருமே பண்ணவே இல்லையே. ஐயோ, என் பொண்ணு கல்யாணம். அம்மோ, உன் கல்யாணத்தை அப்பா எப்படிமா நடத்த போகிறேன்? கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. அப்பா,
அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, கிளம்பிட்டாங்களாம்மா. அப்புறம் குக்கு வர ஃபோன் பண்ணியிருந்தாருப்பா, மளிகை சாமான்லாம் வாங்கிட்டீங்களா? அப்பா செலக்ட் பண்ண நகை எல்லாம் வாங்க போகும்போது என்னையும் கூட்டு போங்கப்பா, ஒரே ஒரு செயின் மாத்தணும் ப்ளீஸ்ப்பா. வெறும் 210 ரூபாய் தான்ப்பா இருக்கு. என்ன செய்வேன் தெரியலையே, சொந்த பந்தம் கேட்டா என்ன சொல்லுவேன் தெரியலையே. குரு, நம்ம வைரஸ் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. So, next plan? The words that make many things. That's called curiosity. Curiosity-ஆ? அப்படினா? ஆசையை தூண்டுறது. நம்ம ஊரில் 1000-2000 சம்பாதிக்கிறது தான் கஷ்டம், லட்சக்கணக்கில் ஈஸியாக சம்பாதிச்சிடணும். சுத்தமாக புரியல. சரி, நம்ம ஆளுங்களை வர சொல்லு. நம்ம டார்கெட் எவ்வளவு வைக்கலாம்? 10, 20, 25 crores. ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி பர்மடஸ்ல மாறுங்க. நம்ம டார்கெட் 25 crores. When we reach it, companies the wall. எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும்? We have to make a curiosity. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசையை விதைக்கிறோம். டார்கெட் பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது. பணக்காரன் பணத்தை வச்சு சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருப்பான், ஏழை இருக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமாக இருப்பான். மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இருக்கிறத விட்டு பறக்கிறக்கு ஆசைப்படுவாங்க. சார், நாங்கள் என்ன பண்ணணும்? போலியான டாக்குமெண்ட் உருவாக்குங்க. 1 lakh போடுறவங்களுக்கு 2500 rupees பேர் 100 டேஸ்ன்னு விளம்பரம் கொடுங்க. இது ஒரு செயின் லிங்க். பீப்புளே ஏஜெண்ட்டாக உருவாக்குங்க. யார் யார் கஸ்டமரை பிக்கப் பண்ண தராங்களோ அவங்களுக்கு ஸ்பாட்டில் பேமெண்ட் பண்ணுங்க. குரு, சூப்பர் சார். இது கண்டிப்பாக நடக்குமா? நடக்கும். 1 இயர் ஆகலாம், 2 இயர் ஆகலாம். இட்ஸ் மேக் கியூஆசிட் வெயிட் அண்ட் சீ.